சென்னையில் பூண்டின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சென்னை கோயம்பேடு பூண்டு மார்க்கெட்டில் பூண்டின் விலை என்பது வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பூண்டு கிலோ உயர் ரகம் அதிகபட்சமாக கிலோ 450 முதல் அதிகபட்சமாக 500 வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு காரணம் குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கோயம்பேட்டுக்கு ஏற்கனவே நாள் ஒன்றுக்கு சுமார் 200 முதல் 250 டன் அளவுக்கு பூண்டு என்பது வரத்து இருந்தது. ஆனால் இந்த பூண்டு விளைச்சல் வெகுளவில் பாதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே குறைந்த அளவுதான் இந்த வரத்து என்பது வருகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த பூண்டு விலை என்பது கடினமாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் சாமானியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் அரிசி விலை உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது பூண்டு விலை ஏற்றம் காரணமாக வியாபாரிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூண்டு விலையேற்றம் மற்றும் வரக்கூடிய நாட்களில் இந்த விலை மேலும் உயருமா என்பது தொடர்பாக தற்பொழுது நம்முடைய இந்த பூண்டு வியாபாரி இருக்கிறோம், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் கோயம்பேட்டில் நீங்க எவ்வளவு ஆண்டுகளா இந்த பூண்டு விற்பனை செஞ்சுட்டு வரீங்க? பூண்டு விலை ஏற்கனவே எவ்வளவு இருந்தது, இப்ப ஏன் இவ்வளவு அதிகரிக்க காரணம் என்ன? அதாவது நம்ம வந்து பூண்டு வியாபாரம் என்பது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம். 5 வருடங்களாக நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்றைக்கோட விலையை பார்த்தீங்கன்னா 450 முதல் 500 ரூபா போய்கிட்டு இருக்கு. இது வந்து எதனால் இந்த விலை உயர்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம்ன்றது 2024 வரத்து கம்மியாக இருக்கிறது. 2023 ஒரு வரத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது இப்போ பச்சை பூண்டுலேருந்து பழைய பூண்டுன்றது நம்ம சீசனுக்கு ஏற்றாப்புல மாறும். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை பூண்டுன்றது பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணப்படும். அது வரைக்கும் உங்களுக்கு பழைய பூண்டு தான் வரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பழைய பூண்டு சீக்கிரமாக முடிந்து விட்டது. ஸோ பிப்ரவரியில் முடிந்ததுனால பச்சை பூண்டு இன்னும் அறுவடை ஆகலை. அதனால் இருக்கிற சரக்கு தான் இங்கேருந்து வந்துட்டுருக்கனால ரேட் ரொம்ப ஹையாக தான் வருது. எவ்வளவு டன் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது, இப்போ எவ்வளவு டன்னா அது குறைஞ்சிருக்கு? அதாவது ஒரு 2 மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குன்றது 250 முதல் 300 டன் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 முதல் 50 மேக்ஸிமம் ஒரு 100 டன் தான் வருது. அப்படின்னும் போது அதே இன்னொரு கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. இல்லை, உங்ககிட்ட வரக்கூடிய அந்த சிறு வியாபாரிகள் அவங்களுக்கு அந்த தேவை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது, எப்படி சமாளி? அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் ரொம்ப அதிகமாக வரப்படும். ஆனால் அவங்க வந்து இப்போ ஒரு மூட்டை எடுக்கும்போது 40 கிலோ வருது. அப்படின்னும் போது அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 15-20,000 ரூபாய் ஒரு மூட்டை வருது. அதை எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அதை எடுத்து அவங்க லாபம் பார்க்கணும். ஏன்னா ரேட் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 5 ரூபா கிலோவுக்கு அப்படின்னும்போது இவ்வளோ ரேட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதே 5 ரூபா பார்க்கணுமான்னு சொல்லும்போது யாரும் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த பூண்டு விலையேற்றத்தை தடுக்க அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய அந்த வரத்தை அதிகரிப்பதற்கான போதிய நடவடிக்கைகளை வேறு சில மாநிலங்களில் இருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த பூண்டு விலையேற்றம் என்பது சாமானியர்களை வெகு அளவில் பாதிக்காத வண்ணம் இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்புடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.